நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அழகான காலக்குண்ணி. ஆனா புதுக்கோட்டையா நீங்க வந்தது? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையில இருந்து நம்ம இதே யாரு கொண்டாந்ததுங்க? அரண்மனை கண்ணு இல்லைங்க, கொங்கு கோசாலையில இருந்து கொண்டாந்துருக்காங்க. அதான் அரண்மனை கண்ணு கிடையாது. இது இது செவலையில சேரும். செவலை அதுவும் அது செவலையில தான் சேரும் நினைக்கிறேன். அது பிள்ளை, அது பிள்ளை, அது ரெண்டும் பிள்ளை. அந்த கண்ணு அது செவலையில சேருமா? இங்க இருக்கிறது இது பிள்ளையில சேருங்கிறாங்க. அதே மாதிரி இது செவலையில சேரும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று சந்தன பிள்ளை இருக்குது. இது வந்து ஜல்லிக்கு ஏற்ற அருமையான காலக்கண்டு. பக்கத்தில் யாரையுமே நெருங்கிற கூட மாட்டேங்குது, கயிறு போட்டு தெரியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இருந்துட்டு கூட விளையாண்டுதே இருந்தோம், விட்டு முட்டி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருமே. நல்லா கைப்பழக்க மாதிரி தான் தெரியும். எப்படி அது அது போக இங்கே இருக்கிற இந்த கண்டு, இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஏரியாவிலேருந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. அண்ணங்கிட்டே போய் டீட்டெயில் கேட்டுடலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க என்ன ஏதுன்னு. அண்ணா வணக்கம். போயிட்டாரு. ஆனா இது யாரு வாங்கினதுங்க? நீங்களே அவரா? அவர்தான் வாங்கியிருக்காரா? சரி சரிங்க. இது எப்படின்னா ஜல்லிக்கு வாங்கிட்டு போறீங்களா? நீங்க வாங்கலையா? அவரு ஜல்லிக்கு தான். இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? யாருங்க? பெரியவரா? அந்த பெரியவர் அவரு தான் கொடுத்தாரா? சரி சரி. ஒவ்வொன்று என்ன ரேட்டு வருங்க? 5000க்கு மேலே வருது. ஒவ்வொன்றும் 5000க்கு மேலே வருதுங்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க ஊருக்கு ஏற்றிட்டு போகிற முசுகள் இருக்கிறாங்க. சரி சரி ஓகே. இவங்க அடுத்த மாட்டை பார்த்துருவோம். எல்லாமே ஜல்லிக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம பழையகோட்டை சந்தையில் இருந்தால் இது அழகு கண்ணுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா சூட்டிப்பாக அழகாக இருக்குது. நல்ல கை பழக்கம் கூட இங்க வேற கப்பு சிப்புன்னு வந்து நின்றுச்சு. அப்படியே கப்பு சிப்புன்னு நின்றுச்சு. அதே மாதிரி இது செம்ம டெரர். பக்கத்தில் யாரையுமே நெருங்கக்கூடாத டெரர். ஜல்லிக்கு அருமையா இருக்கு இதெல்லாம். சரி ஓகே. உனி அடுத்து நெக்ஸ்ட் வேற மாட்டை பார்த்துருவேன். அதே மாதிரி ஒரு பசுவும் ரெண்டு காளைக்கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. இது செம சூட்டிப்பான காளையாட்டிருக்கு. கண்ணு போட்டு இழு இழுன்னு இழு தெரிஞ்சிட்டு போகுது அவங்க அம்மா கிட்ட. ஓகே, இதை அப்புறமே எடுத்துக்கலான்ட்டாங்க. அதனால் அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். அப்படிங்க இந்தல பார்த்தோம்னா நம்ம தம்பு இருக்கிறாரு, தம்பு அண்ணன். அவரை போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அருமையான பெருங்குட்டு மயிலை வந்து கண்ணோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு மாதம். இது பார்க்குறக்கு இந்த கிடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. இது வந்து கண்ணு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாகுது. இது வந்து நரிக்கல்பட்டிங்கிற ஏரியாவில் இருந்தால் இந்த மாடு கண்ணும் கொண்டாந்துருக்காங்க. இது என்ன விலை வருது என்ன ஏதுன்னு நம்ம தம்பு அண்ணன் இருக்கார், அவர் தான் கொண்டாந்துருக்காரு. அவர்கிட்டயே கேட்டுடலாம். நல்ல தமிழ் கட்டு முகலட்சணத்தோட மடி நல்லா திறன்ருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது வந்து என்ன ரேட்னா வருது? 65. ஈத்தல தண்ணா இருக்கு. நாளைக்கு பால் அளவுங்க? பால் வேலைக்கு 3 படிங்க. வேலைக்கு 3 படி. பால் அது அணைக்கணும்ங்களா? அணைக்க வேண்டியது இல்ல. சுழி சுத்தமான எல்லாம் பக்காவா இருக்கு. லேடிஸ் பிடிச்சிக்கலாம். சரிண்ணா. பல்லுண்ணா? பல் முளைச்சிச்சு. நாளைக்கு நாளைக்கு. ஏன்னா இந்த மாதிரி மாடுகள் வேற ஏதாச்சும் விற்பனைக்கு இருக்குங்களா? கைவசம் ஒரு செவல் மாட்டுக்குன்னு திருவிழா ஆகும் மகன் போடுறது. தேவைப்படுறவங்க. சரி ஓகே. நீங்க இப்ப எப்படி இந்த மாதிரி கண்ணு மாடல் மட்டும் பண்றீங்களா இல்ல காலக்கண்ணு? எல்லாமே கண்ணு மாடல் மட்டும் தானே? கண்ணு மாடல் மட்டும் தான். ஒன்லி கண்ணு மாடு செல மாடு மட்டுமா?
இந்த கண்ணு மாடு இந்த கெடாரி கண்ணோட சேல்ஸுக்கு இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி என்ன தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. அருமையான மயிலை பசு ஒன்று கொண்டாந்துருக்காங்க கண்ணோட. இது வந்து காலக்கண்ணா கிடாரி கண்ணான்னு பார்ப்போம். காலக்கண்ணா கிடாரி கண்ணா மாட்டுக்காரங்கிட்டே டீட்டெயில் கேட்டலாம். அதுக்குள்ளே மாட்டுக்காரங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த மாட்டை பார்த்துருவோம். அதே மாதிரி திருச்செங்கோட்டிலேருந்து அண்ணன் வந்திருக்காங்க. கண்ணு காலக்கண்ணுங்களா? ஆமாங்கண்ணா. காலக்கண்ணோட ஒரு கண்ணு மாடு ஒன்று வந்துருக்காங்க. நல்லா கருக்காக இருக்கு ஜம்முன்னு. ஆனால் இது ஈத்தெல்லாம் எத்தனை ஈத்தனை இறங்கியிருக்கு? மூணாம் நீத்து. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? கண்ணு போட்டு 17 17. ரேட் என்ன ரேட்னா வரும்? 57. கண்ணு அழகு கண்ணு பார்க்குறக்கு ஜம்முன் இருக்கு. இது என்ன விலைனா வரும்? என்ன விலை வருங்க? 50 ரூபாய்க்கு மேலே 50 ரூபா. ஃபைனலாக முடிக்கலாமா? பால் அளவுலண்ணே? பால் நேரம் 3 லிட்டர் வருங்க. 3 லிட்டர். பால் அணைக்கணுங்களா? அணைக்கணுங்க. அழைக்கணும். ஆமாங்க. சரி சரிங்க. இது தேவைப்படுறவங்க உங்கள் அலைபேசி எண் கொடுக்க முடியுமா? ஆ ஓகேங்க. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்க. என் பேர் தனபால். தனபால். திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடு. 90 90 80 80 27 27 triple 57 triple 57. ஆ சரி ஓகேண்ணா. வேறு நம்பரு? 9 5 9 5 7 8 7 2 3 2 3 9 6 6 1 6 1. இது போக வேறு நாட்டு மாடுகள் வச்சுருக்கீங்களா? வேறு நாட்டு மாடு இருக்குங்க. எத்தனை மாடு இருக்குங்க? 7 மாடு இருக்குது. 7 மாடு இருக்கு. திருச்செங்கோட்டில் எந்த இடங்க? திருச்செங்கோட்டில் சிறுமுலசிங்களா? சிறுமுலசி. சரி அண்ணங்கிட்ட வந்து இந்த மயிலை பசு கண்ணோடு இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணன் தொடர்பு கொண்டு நேரில் போய் பற்றி வாங்கிக்கங்க நண்பர்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.